த்ரிஷா கிருஷ்ணன் தென்னிந்திய திரையுலகில் ஒரு புகழ்பெற்ற முன்னணி நடிகை. இவர் திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்பே மாடலிங் துறையில் புகழ் பெற்றிருந்தார். இவர் மாடலிங் துறையில் பணியாற்றி மிஸ் மெட்ராஸ் என்ற பட்டத்தினை 1999 வென்றிருக்கிறார். இந்த பட்டமே இவருக்கு திரைப்படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தது. நடிகை த்ரிஷா பிறப்பில் ஒரு பாலக்காடு ஐயர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை கிருஷ்ணன் மற்றும் தாய் உமா. த்ரிஷா சென்னையில் பள்ளி படிப்பை முடித்தவர். பின்னர் எத்திராஜ் கல்லூரியில் பட்டப்படிப்பினை முடித்த இவர் தனது கல்லூரி படிப்பினை முடித்து மாடலிங் துறையில் அதிக ஆர்வம் கொண்டு அந்த துறையில் சேர்ந்தார். பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு இவர் ஒரு சில விளம்பரங்களில் நடிக்க தொடங்கினார். 1999 மிஸ் சேலம் போட்டியில் கலந்து கொண்டு தன்னுடைய முதல் வெற்றியை பெற்றார். அதே ஆண்டு சென்னையில் நடந்த மாபெரும் அழகு போட்டியில் போட்டியாளராக பங்கு பெற்று 1999 மிஸ் சென்னை என்ற பட்டத்தினை வென்று புகழ் பெற்றார். அதனை அடுத்து 2001 இந்திய அளவில் நடைபெற்ற மிஸ் இந்தியா போட்டியில் தனது பங்களிப்பை அளித்து அதிலும் வெற்றி பெற்று பிறகு திரைத்துறையில் பணியாற்ற வாய்ப்பு அமைந்தது. த்ரிஷா கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே மிகவும் நெருக்கடியான சூழலில்தான் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். இவர் கல்லூரியில் தினசரி வருகை குறைபாட்டால் கோடை விடுமுறையில் தனது பாடங்களை படித்து படிப்பை முடித்தார். மிஸ் இந்தியா போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்றுள்ள இவர் முதன் முதலில் 1999 வெளியான ஜோடி திரைப்படத்தில் நடிகை சிம்ரனுக்கு தோழியாக ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். பின்னர் லேசா லேசா என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் நாயகியாக நடித்து திரைப்பயணத்தை தொடங்கினார். பின்னர் இவர் நடித்து வெளியான அனைத்து திரைப்படங்களும் தமிழில் பெரிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமிழில் ஒரு முன்னணி நடிகை என்ற இடம் பிடித்தார். த்ரிஷா தமிழ் திரைப்படத்தினை தொடர்ந்து நீ மனசு நாக்கு தெலுசு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். பின்னர் இவர் நடித்து வெளிவந்த வருஷம் என்ற தெலுங்கு படம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது. பிறகு பல வெற்றி படங்களில் நடித்து அங்கேயும் முன்னணி நடிகை பட்டியலில் இடம் பிடித்தார். இவர் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம், இந்தி மொழிகளை நன்கு பேசக்கூடியவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி போன்ற மொழிகளில் 50 மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். அக்டோபர் 2012 த்ரிஷா தனது தந்தையை இழந்தார். அவரது தந்தை மாரடைப்பால் இறந்தார். மேலும் நடிகர் ராணா டகுபதி மற்றும் த்ரிஷா தனது படத்திற்கான போட்டோ ஷூட்டின் போது முதல் முறையாக சந்தித்தனர். 2004 வெளிவந்த வருஷம் த்ரிஷா 18 இருந்தபோது இந்த ஜோடி சிறிது காலம் டேட்டிங் செய்தது. ஆனால் சில காரணங்களுக்காக பிரிந்து சென்றனர். மேலும் நடிகர் சிலம்பரசனும் த்ரிஷாவும் ஒருவரை ஒருவர் காதலிப்பதாக வதந்தி பரவியது. இருந்தாலும் ஒரு நேர்காணலில் அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் என்று கூறி வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். தொழிலதிபர் வருண்மணியனுக்கும் த்ரிஷாவுக்கும் ஜனவரி 23, 2015 அன்று நிச்சயதார்த்தம் நடந்தது. இருந்தாலும் இந்த ஜோடியின் காதல் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அதற்கு பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிவதாக அந்த ஆண்டு மே மாதம் நிச்சயதார்த்தம் நிறுத்தப்பட்டதாக அவர்கள் அறிவித்தனர். நடிகை த்ரிஷா 1999 வெளியான ஜோடி படத்தின் மூலம் கோலிவுட்டில் நடிகையாக அறிமுகமானார். அதில் சிம்ரனுக்கு தோழியாக நடித்து பின்னர் சூர்யாவின் மௌனம் பேசியதன் மூலம் ஹீரோயினான த்ரிஷா அடுத்தடுத்து அஜித், விஜய், விக்ரம் போன்ற டாப் ஹீரோக்களின் படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக உயர்ந்தார். அவர் திரையுலகில் அறிமுகமாகி 23 ஆக போகிறது. அவர் திரையுலகிற்கு வர முக்கிய காரணமாக இருந்தது 1999 அவர் வென்ற மிஸ் சென்னை பட்டம் தான். அந்த பட்டம் வென்ற நாளை நினைவு கூறும் வகையில் புகைப்படம் ஒன்றையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார்.